ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து ஒரு சிலிண்டரை மிச்சப்படுத்தணும்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸ். நம்ம சமையல் பண்ணும்போது பாத்திரத்தை மூடாமல் மேத்தட்டு போட்டு மூடாமல் இருப்போம், அதனால் சீக்கிரம் ஆவியாகிடும். இந்த ஆவியினால் இப்போ வந்து சட்னு சூடு ஏறாது தண்ணி. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10 நிமிஷம் அதில் ஒரு 15 நிமிஷம் தண்ணியை ஆவியாகிறதுக்கு லேட்டாக டைம் எடுத்துக்கணும். அதனால் சட்னு அது தண்ணியை வந்து சூடாக இருந்துக்கணும். நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம்னா சட்னு அதுக்கு வந்து சட்னு ஆவியாகாது, சட்னு நம்ம தண்ணி சூடியிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், தட்டை வச்சுட்டு ஏ தண்ணி சூடேட்டுமே அப்படின்னு அசால்ட்டாக இருக்கும். பின்னாடி என்ன பண்ணோம்னா அது வந்து கேஸ் தான் வேஸ்ட்டாக போகும். இது வந்து நம்ம சிலிண்டர் குக்கரில் சமைச்சோம்னா உடனே சமையல் ஆகிறதுக்கும் நம்ம சட்டி வச்சு சமைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. குக்கரில் வச்சு சமைச்சோம்னா இந்த ஆவி வெளியே போகாது, உடனே சமையலாகிடும். அதனால தான் குக்கரில் வச்சு உடனே ரெடிமேடாக சமைக்கிறோம். இப்போ நம்ம சமையல் பண்ணணும்போது தட்டு வச்சு மூடிட்டோம்னா தண்ணி வந்து சட்னு நீயாவி வெளியே போகாது, அதனால் சட்னு சமையலும் ரெடியாகும். இப்போ நான் சொல்கிற கருத்து ரைட்டாக தப்பான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்.